ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரசிகர்கள் மற்றும் வீரர்களுடைய நலன் கருதி இந்த வருட ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா வெறும் காலி மைதானங்களில் நடத்தினா கூட நான் வந்து விளையாடத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சிஎஸ்கே அணியின் முன்னணி வீரர் ஒருவர் பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது உலகின் பல பகுதிகளிலும் கொரோனாவின் தாக்குதல் அதிகரித்து கொண்டு வருவதன் காரணத்தினால பல்விதமான விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் மிக முக்கியமான உள்ளூர் டி20 தொடரான ஐபிஎல் தொடர் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடு இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு விருப்பமான பல்வேறு நாட்டு முன்னணி வீரர்களும் வந்து கலந்து கொள்றாங்க. இதனால இந்த ஐபிஎல் தொடரை இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது பல விதமான உலக நாடுகளின் ரசிகர்களும் பாக்குறாங்க. ஆனா தற்போது இது வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகும் இந்த ஐபிஎல் தொடர் நடைபெறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில போட்டி நடைபெறாமல் இருப்பதன் காரணத்தினால பல வீரர்கள் ஐபிஎல் குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் வீரரும் தற்போதைய சிஎஸ்கே அணியின் முக்கியமான வீரருமான ஹர்பஜன் சிங் அவர்கள் ரசிகர்கள் மற்றும் வீரர்களுடைய நலனை கருதி இந்தியாவில் கொரோனாவின் பாதிப்பு குறைந்த பிறகு காலி மைதானங்களில் ஐபிஎல் போட்டிகளை நடத்தினால் கூட நான் வந்து விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறேன். ரசிகர்களுடைய நலன் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். ஆனால் காலி மைதானங்களில் போட்டியை நடத்தணும் அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் தொலைக்காட்சி மூலமாவது போட்டியை ரசிக்க முடியும். அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால காலி மைதானங்களையாவது இந்த வருட ஐபிஎல் தொடரை நடத்த வேண்டும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல வீரர்கள் தங்கும் விடுதி போன்றவை முக்கியமா மைதானங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கொரோனாவின் தாக்குதல் இந்தியாவில் குறைந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த பேச்சு தற்போது ரசிகர்களுக்கு ஓரளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் கூட வாக்குவாதம் செய்யறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு ஆஸ்திரேலிய அணி வீரர் அமைதியாக மிகவும் நண்பர்கள் போல அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து விளையாடிட்டு போறாங்க. இது குறித்து பேசியிருக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பண்பே வந்து ஸ்லட்ஜிங் செய்யறது தான். ஆனால் தற்போது காலகட்டத்தில் அவங்க வந்து ஐபிஎல் போட்டியில் விளையாடணும் அப்படிங்கிறதுனால விராட் கோலி போன்ற வீரர்கள் கிட்ட அவங்க வந்து ஸ்லட்ஜிங் பண்ண மாட்டாங்க. அதாவது வம்பிழுத்து சீண்டாமல் வந்து அவங்க வந்து விளையாடுறாங்க. அதற்கு காரணம் வெறும் 6 வார காலத்திற்கு இந்தியாவில் நடக்கும் ஐபிஎல் தொடரில் விளையாண்டால் பெங்களூரு போன்ற அணிகள் ஏலத்தில் ஆஸ்திரேலிய வீரர்களை எடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து விராட் கோலி போன்ற வீரர்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டுமே நடக்க முடியும். அதனாலதான் சர்வதேச போட்டிகள் நடக்கும் போது ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் வந்து விராட் கோலி போன்ற வீரர்களை எதிர்த்து பேசுவதற்கோ வம்பிழுப்பதற்கோ மிகவும் பயப்படுறாங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இது போன்ற செயல்களை எல்லாம் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பேச்சு தற்போது ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.